இந்த கதை படைப்பாக்க புதுமங்கள், அதாவது கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸுக்கு உட்பட்டது. பேரறிஞர் அண்ணாவால் எழுதப்பட்ட இந்த கதை 1939 குடியரசு என்ற இதழில் வெளிவந்தது. சமுதாயத்தில் ஊறி கிடக்கிற சீர்கேடுகளை தம் கதை வழி கருத்துட்டல் மூலமாக மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சாரு பேரறிஞர் அண்ணா. அந்த முயற்சியில் அவர் எழுதிய சிறுகதையில் ஒன்றுதான் தங்கத்தின் காதலம். நேர்களே, இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோரிக்கை. அன்பர்கள், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. இனி கேட்கலாம் தமிழ் ரேடியோ பெருமையுடன் வழங்கும் அறிஞர் அண்ணா எழுதிய தங்கத்தின் காதலன். என்னுடைய ஜாதி எங்கே தெரிகிறது? காதலரே, நீர் என் கண்களில் ஏதோ உமது உள்ளத்தை உருக்கும் ஒளியை காண்பதாக சொல்கிறீர். என் உதட்டை கோவைக்கனி என கூறுகிறீர். பவளவாய், முத்து பற்கள், பசும்பொன் மேனி, சிங்கார நடை, கோகில குரல், கோமலவள்ளி என்று கொஞ்சுகிறீர். அப்போது என் ஜாதி எங்கேயாவது உமது கண்களில் தென்பட்டதா? என் அழகும் அதைவிட என் இளமையும் உன் கண்களுக்கு பட்டதே தவிர என் ஜாதி எங்கே தெரிந்தது? நீர் என்னை காதலித்தீர். நான் அந்த கட்டிலே அகப்பட்டேன். ஏதேதோ படித்தவர், ஆகவே உமது காதலை ரசமாக பேசினீர். எனக்கு படிப்பு அவ்வளவாக இல்லை, ஆகவே நான் உம்மை எவ்வளவு காதலிக்கிறேன் என்பதை எடுத்துக் கூறவில்லை. ஆம், நான் பேசவில்லையே தவிர என் கண் பார்வை அதை விளக்கவில்லையா? உம்மை நோக்கும்போது அந்த கண்கள் எவ்வளவு பசியோடு உம்மை பார்த்தன! உம்மை கண்டவுடன் பசி எவ்வளவு விரைவில் தீர்ந்துவிட்டது! நீர் என் மீது காட்டிய பிரேமையை காணும்போது என் நெஞ்சு எவ்வளவு துடித்தது! என் மார்பு எவ்வளவு படபடவென்று அடித்துக் கொண்டது! உனது புன்னகை எனக்கு ஒரு பூந்தோப்பாக அன்றோ இருந்தது. உமது மொழி எனக்கு கற்கண்டாக இருந்தது. உமது ஸ்பரிசம் என்னை கழிப்பு கடலில் கொண்டு போயல்லவா அழுத்திற்று. காதல் எனும் சுவையை எனக்கு அளித்த கண்ணாலா என்னை தழுவிய உனது கரங்கள் இனி என் பிணத்தைத்தான் தழுவும். அதுவும் ஊரார் அனுமதித்தால். என்னை கட்டில் மீது தூக்கி போட்டு கலகலவென நகைத்த நீர் இனி என்னை சவக்குழியில் தள்ளி சரசரவென மண்ணை தூவ வேண்டும். உம்மால் தான் உலகை கண்டேன், உம்மாலேயே உலகை இழக்கிறேன். இப்படிக்கு உமது காதலியாகவே கடைசி வரை இருந்த இறந்த தங்கம். கடிதத்தை பொன்னம்பலம் சரியாக கூட படித்து முடிக்கவில்லை. அவன் கண்களிலே நீர்த்துளிகள் ஆடின, நெற்றியிலே வியர்வை, நெஞ்சிலே பதபதைப்பு. நிலை கலங்கினான் இளைஞன், நாற்காலியோடு கீழே சாய்ந்தான், மயக்கமானான். அவனுக்கு அன்றுதான் மனமாயிற்று, பெரிய குடி பெண் கொஞ்சம் அழகும் கூட, அதைவிட அதிகமான செல்வம். அவனை சீமை படிப்புக்கு அனுப்ப பணம் தர பெண் வீட்டார் முன்வந்தனர். பொன்னம்பலம் BA, இனி மிஸ்டர் பொன்னம்பலம் ICS ஆக வேண்டும் என்பதும், கந்தசாமி பிள்ளையின் மகள் கதம்பம் கலெக்டரின் மனைவி ஆக வேண்டும் என்பதும் பெண் வீட்டாரின் எண்ணம். அவர்களுக்கு பொன்னம்பலம் தங்கம் என்ற ஆசிரியையிடம் நேசமாயிருந்தது தெரியும். தங்கம் கதம்பத்தை காட்டிலும் அழகு என்பதும் தெரியும். பொன்னம்பலம் யார் என்ன சொன்னாலும் தங்கத்தை தான் மனம் செய்து கொள்வான் என்று அவர்கள் பயந்த காலம் உண்டு. தங்கம் இவர்கள் ஜாதி அல்ல, அவள் ஒரு அபலை. யாரோ பெற்றார்கள், யாரோ வளர்த்தார்கள். எப்படியோ ஏழை விடுதியில் சேர்ந்து படித்து ஆசிரியையானால், ஏனோ ஆண்டவன் அவளுக்கு அவ்வளவு அழகை, பொன் போன்ற குணம் படைத்த பொன்னம்பலத்தை கூட மயக்கிவிடக்கூடிய அவ்வளவு அழகை கொடுத்தான். பொன்னம்பலம் காலம் சென்ற தாண்டவராய பிள்ளையின் ஒரே மகன், மிராசுதாரர். ஊர் பூராவிற்கும் அவர் வீடு சத்திரம் போல் இருந்தது. பொன்னம்பலம் படித்துக் கொண்டிருக்கையில் பருவத்து சேட்டைகளில் ஈடுபடாமல் தான் இருந்தான். உணர்ச்சியோ சந்தர்ப்பமோ இல்லாததால் அல்ல, ஊரார் தம்மிடம் வைத்திருக்கும் மதிப்பு கெட்டுவிடுமே என்பதற்காக உணர்ச்சியை கூட அடக்கிக் கொண்டிருந்தான். ஏதாவது மனதை மயக்கும் காட்சிகள் காண நேரிட்டாலும் சேலை கட்டிய மாதிரி நம்பலாகாது என்ற பாட்டை உச்சரித்துக் கொண்டே தன் வழியே போய்விடுவான். இவனுடைய BA வகுப்பின் போதுதான் தங்கம் அந்த பெண் பள்ளியில் ஆசிரியராக வந்தது. எப்படியோ இருவரும் சந்திக்க நேரிட்டது. அன்று என்னமோ பொன்னம்பலத்திற்கு வழக்கமாக வரும் பாட்டு வரவில்லை. அவன் தங்கத்தை பார்த்தான், அவள் கண்களை கண்டான். ஏதோ ஒருவித உணர்ச்சி மயக்கம் வந்தது. தங்கம் தன் வழி சென்றால் பயத்துடன். அவளுக்கு பொன்னம்பலத்தை பற்றி தெரியும், ஆகவேதான் ஊரார் என்ன சொல்வார்களோ என்ற அச்சம். பள்ளிக்கூடத்திலேயே ஆசிரியைகள் அதற்குள் தங்கத்தை பற்றி பொறாமை கொண்டிருந்தார்கள். தங்கம் தழுக்குக்காரி, கூந்தலை பார் எத்தனை கோணல் என்பால் ஒரு ஆசிரியை. கோணல் அலடி கோமலம், கேர்ள்ஸ், மாடர்ன் ஃபேஷன், மாடர்ன் ஃபேஷன் என்பால் மற்றொரு மாது. உண்மையில் அது கேர்ளும் அல்ல, ஃபேஷனும் அல்ல. இயற்கையாக வளர்ந்து கருத்து மினுக்கி சுருண்டு அடர்ந்த கூந்தல் தங்கத்துக்கு. அதை கண்டு மற்ற பெண்கள் கண்ணாடி முன்னின்று கைவலிக்கத்தான் சிவி பார்த்தார்கள்.
அந்த சுருள் அழகு அவர்களுக்கு வரவில்லை. அந்த வயிற்றெரிச்சலால் வம்பு பேசலாயினர். தங்கமும் இவற்றை நன்கு அறிவாள். தன் அழகை பரிமளக்க செய்ய பணம் இல்லை என்பதும், தன்னை சமூகத்தில் அறிமுகப்படுத்தி வைக்க நல்ல ஜாதி தனக்கு இல்லை என்பதும் தெரியும். ஆகவே தங்கம் சற்று ஒதுங்கியே வாழ்ந்து வந்தாள். மாதம் 30 ரூபாய் கிடைத்தது பள்ளியில். முனியம்மா என்ற மூதாட்டி வீட்டு காரியங்களை கவனித்துக் கொண்டாள். தங்கத்தின் பொல்லாத வேலையோ என்னமோ, இந்த முனியம்மா தான் பொன்னம்பலத்தை தூக்கி வளர்த்து வந்தாள். அந்த காலத்தில் அவள் சொல்லித்தான் தங்கத்திற்கு பொன்னம்பலத்தை பற்றி தெரியும். ஆயா, நான் பெண் ஜாதி என்று தங்கம் கூறுவாள். யாருக்கு? பொன்னம்பலத்திற்கா என்று குத்தலாக கிழவி கேட்பாள். கேட்டதும் அவளுடைய பொக்கை வாயை பிடித்து இடிப்பாள் தங்கம் புன்சிரிப்புடன். ஒருமுறை சந்தித்து பிறகு பலமுறை சந்தித்தாகிவிட்டது இருவரும். புன்னகைகள் அங்கிருந்து இங்கும் இங்கிருந்து அங்கும் போய் போய் வந்தன. கண்கள் தமது கடமையை குறைவர செய்துவிட்டன. காதல் முற்றிவிட்டது. மனம் உண்டானால் மார்க்கமா உண்டாகாது. தங்கத்தின் அழகு பொன்னம்பலத்திற்கு பாதையை காட்டிவிட்டது. இருவரும் வீணையும் நாதமும் ஆயினர். கரையில்லா கழிப்பு, எல்லையில்லா இன்பம், ஈடில்லா மகிழ்ச்சி. தங்கமும் பொண்ணும் ஒன்றுதானே. இருவரும் ஒருவராயினர். ஊர் ஒன்று இருக்கிறதே வம்பலக்க. என்ன சார் நம்ம பொன்னம்பலம்? அந்த வாத்தியார் பெண் இருக்காளே, அந்த வீதி வழியா அடிக்கடி போறா என்று ஆரம்பமான வம்பலப்பு, யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கிறானாம். தங்கத்தை தீண்டிய கையால் இன்னொருவளை தொடமாட்டானாமே, அவள் கர்ப்பம் கூடவாம் என்று வந்து முடிந்தது. உள்ளபடி பொன்னம்பலத்திற்கு உறுதி அவ்வளவு இருந்தது. காதல் உலகில் குடியேறி இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிவதே இல்லை என்ற முடிவிற்கு தான் வந்தனர். அவர்களின் காதல் கனிந்தது. தங்கம் கர்ப்பவதியானாள். இன்னும் 1 மாதத்தில் காதலின் விளைவு கழிப்பின் உருவம் பிறக்கப் போகிறது. அந்த நிலைமையில்தான் பொன்னம்பலத்திற்கு பெண் கொடுக்க வந்து சேர்ந்தார் கந்தசாமி பிள்ளை. அவர் பொன்னம்பலத்தின் மாமன், குடும்பத்தின் ஆந்திக்கு. பொன்னம்பலம் ஏதேதோ சொன்னான், முறைத்தான், மிடுக்கினான். தங்கம் கர்ப்பவதி என்பதை கூட சொல்லிவிட்டான். கந்தசாமி பிள்ளை ஒன்றை கூட காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. ஏதோ நடந்தது நடந்துவிட்டது. நீ ரொம்ப நல்ல பிள்ளை என்றுதான் நான் எண்ணியிருந்தேன். எப்படியோ அந்த பெண் உன்னை மயக்கிவிட்டாள். போகட்டும், அவளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து விடுகிறேன். அடுத்த ஊர் பள்ளிக்கு மாற்றி விடுகிறேன் என்று கந்தசாமி பிள்ளை கூறினார். முடியாது என்றான் பொன்னம்பலம். மாமன் தன் மீசையை முறுக்கினான். ஒரு சிரிப்பு சிரித்து கொண்டே ஒரு கடிதத்தை நீட்டினான் பொன்னம்பலத்திடம். வாங்கி படித்ததும் பொன்னம்பலத்தின் முகம் கருத்துவிட்டது. பயங்கரமான நடுக்கம் ஏற்பட்டது. பேச நா எழவில்லை. மாமனை நோக்கியபடியே நின்றான். என்ன சொல்லுகிறாய், சம்மதந்தானே என்று மாமா கேட்டார். ஆம் என தலையசைத்தான் ஆபத்தில் சிக்கிய பொன்னம்பலம். மனம் நடந்தது. தங்கமும் அன்றுதான் ஒரு பெண்மகவை பெற்றாள். அது தங்கத்தின் வயிற்றில் உதித்த வைடூரியமாக பிரகாசித்தது. ஒரு கடிதத்தை எழுதி முனியம்மா மூலம் பொன்னம்பலத்திற்கு அனுப்பினாள் தங்கம். அந்த கடிதம்தான் மேலே தீட்டப்பட்டது. அதை படித்தே பொன்னம்பலம் மூர்ச்சையாகி கீழே விழுந்தான். கடிதத்தை தந்துவிட்டு சென்றாள் கிழவி. தங்கம் பிணமாக தொங்குவதாக கண்டாள். ஒரு முழ கயிறு தங்கத்தின் அழகை, இளமையை, வாழ்க்கையை அப்படியே பாழாக்கிவிட்டது. பாழாய்போன கயிறுக்கு கண்ணில்லை தங்கத்தின் அழகையும் இளமையையும் நோக்க. அந்தோ இறந்தாலே இளமங்கை, காதல் பாதையில் சென்றவள், காதல் எனும் குழியில் விழுந்தாள். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்றைய தினம் நாம் இந்த ஊரில் எதற்காக கூடியிருக்கிறோம்? இந்த விபச்சார தடை சட்டத்தை சரியானபடி அமல் நடத்த வேண்டும் என்பதற்காகவும், பொதுமக்கள், பிரபலஸ்தர்கள், படித்தவர்கள் ஒரு கமிட்டியாக இருந்து தமது கடமையை செய்ய வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கை தட்டிவிட்டால் மட்டும் போதாது, நாம் காரியத்தில் காட்ட வேண்டும் என்று கலெக்டர் பொன்னம்பலம் அழகாக பிரசங்கம் செய்தார். கூட்டத்திற்கு வந்திருந்த ஜரிகை தலைப்பாக்கள் எல்லாம் கலெக்டர் தங்களை பார்க்கும்போது கைத்தட்ட வேண்டும் என்பதற்காக தயாராக கைகளை சேர்த்து வைத்துக் கொண்டபடியே இருந்தனர். இது 20 வருஷங்களுக்கு பிறகு. பொன்னம்பலம் இடையில் சீமைக்கு போய் ICS தேறி பல இடங்களில் கலெக்டராக இருந்துவிட்டு தலைமயிர் கூட சற்று நரைத்துவிட்டு தஞ்சாவூரில் கலெக்டராக வந்த சமயத்தில் விபச்சார சட்டத்தை அமலுக்கு கொண்டு வர நகர பிரமுகர்களை கொண்ட ஒரு கமிட்டி நிறுவப்பட்டது. அந்த கூட்டத்தில் தலைமை வகித்துத்தான் கலெக்டர் பொன்னம்பலம் இதை பேசினார். விபச்சாரத்தால் வரும் கேடு, சமூகத்தில் அதனால் விளையும் ஆபத்து என்பதை பற்றி பலர் பேசினர். அவர்களிலே அநேகர் அன்றிரவே தமது வைப்பாட்டிமாரிடம் விபச்சாரத்தின் கேட்டை பற்றியும் அதை தாங்கள் ஒழிக்க கங்கணம் கட்டிக்கொண்டதை பற்றியும் பேசுவார்கள் என்பதென்னமோ நிச்சயம். பலர் பேசி முடித்த பிறகு ஒரு இளமங்கை எழுந்தாள். அவள் அழகாக இருந்ததுடன் சற்று அவசரக்காரி போலவும் தோன்றினாள்.
ஆங்கிலம் படித்த மாது என்பதும் சற்று நல்ல நிலையில் இருப்பவள் என்பதும் நடையிலும் உடையிலும் விளங்கின. தலைவர் அவர்களே, பெரியோர்களே, விபச்சாரம் ஏன் ஏற்பட்டது என்பதை பற்றி யோசித்து ஆராய்ந்தால் அன்றி அதனை ஒழிக்க முடியாது. விபச்சாரம் நடக்கும் இடத்தை மட்டும்தான் மாற்ற முடியும். விபச்சாரம் உண்டாவதற்கு காரணம் ஏழ்மை முதலாவது. ஆனால் அது மட்டும்தான் என்று எண்ண வேண்டாம். பண ஆசை கூட விபச்சார செய்யும்படி தூண்டும். அத்தோடு ஆடவரின் ஆணவ சேட்டைகள் தான் விபச்சாரம் உற்பத்திக்கே காரணம். இதை கூறும்போது மற்றவர்களுக்கு வருவதை விட தலைவர் அவர்களுக்கு அதிக கோபம் வரலாம். ஆமாம், சும்மா என்னை விரைத்து பார்க்காதீர்கள். காதல் மனங்கள் நிகழ்ந்து ஜோடிகள் சரியாக அமைந்து காதலுக்கு ஜாதியோ பீதியோ மற்ற ஏதோ தடையா இல்லாதிருப்பின் உள்ளபடி நாட்டில் விபச்சாரம் வளராது. மனம் செய்து கொள்வது மாடு பிடிப்பது போல இருக்கும் வரையில் வாழ்க்கையில் பூரா இன்பத்தையும் நுகர முடியாது. அதனால் காதல் இன்பம் சுவைத்தறியா ஆடவரும் பெண்டிரும் காமசேற்றில் புரள்கிறார்கள். அதில் விளையும் முட்புதரே விபச்சாரம். ஜாதி சனியனை கண்டு மிரண்ட எத்தனையோ பேர் தமக்கு உகந்தவரை மனம் புரிந்து கொள்ளாது அவர்கள் வாழ்வை கெடுத்து அவர்களை விபச்சாரியாக்கினர். தலைவர் அவர்களே, உமது தங்கத்தின் மகள் அப்படியே ஒரு விபச்சாரியானால் என் செய்வாள் அந்த அவலை? உம்மால் காதலிக்கப்பட்டு மனம் செய்து கொள்ளாது பிணமாக்கப்பட்ட தங்கத்தின் மகள் நீர் சீமை சென்று நாட்டை ஆளும் வித்தையை கற்றுக்கொண்டிருந்த காலத்தில் ஒரு விபச்சாரியிடம் வளர்ந்தாள். ஆடல் பாடல் கற்றாள். அவளை ஒரு பிரமுகர் காதலித்து கலந்து வாழ்கிறார். அவளை மணக்க மறுக்கிறார். போகம் வேண்டுமாம் அவருக்கு, பொறுப்பு மட்டும் கூடாதாம். இன்று நீர் போடும் கமிட்டி ஜரூராக வேலை செய்தாலும் அவளை அசைக்க முடியாது. ஏன், சுந்தரி எனும் அந்த மங்கையை வப்பாட்டியாக வைத்துக் கொண்டிருப்பது நீர் நிறுவியுள்ள கமிட்டி தலைவர் திருமலைசாமிதான். ஆகவேதான் அவள் அகப்பட மாட்டாள். உமக்கு அந்த நாள் கவனம் வருகிறது போலும். தங்கம் என்ன ஜாதியோ என்பதால் மருண்டு யார் பேச்சையோ கேட்டு மயங்கி தங்கத்தை பிணமாக்கினீர். ஆம், இன்று நீர் பேசுகிறீர் பொன் போன்ற மொழிகளை என்று ஆத்திரத்துடன் அந்த பெண் பேசினாள். அம்மா, என்னை கொல்லாதே. நான் பாதகன். என் தங்கத்தை இழந்தேன். ஆனால் ஜாதியை பற்றி கவலைப்படவில்லை. என் மாமன் காட்டிய பீதிக்குத்தான் பயந்தேன் என்றார் கலெக்டர். தெரியுமே, அதுவும் தங்கம் ஒரு கிறிஸ்துவ மாது. அவளை மனம் செய்து கொண்டால் குடும்ப சொத்தில் காலனாவும் பெற முடியாதபடி உமது தகப்பனார் உயில் எழுதி வைத்தார். அதை காட்டித்தானே உமது மாமன் உன்னை மிரட்டினார். சொத்து போய்விடும் என்ற உடனே நீர் சோர்ந்து விட்டீரே. தங்கம் உமக்கு சொத்தாக தெரியவில்லையோ என்றாள் அந்த மங்கை. மாதே, என்னை மீண்டும் கொல்லாதே. நான் அன்று ஜாதி பேயிடம் சிக்கினேன். அதனாலேயே என் இன்பத்தை இழந்தேன் என்று கூறி, தங்கத்தை பற்றியும் என்னை பற்றியும் எவ்வளவு தெரிந்து கொண்டுள்ள நீ யார் என்று கேட்டார். நான் தான் சுந்தரி என்றாள் அம்மங்கை. ஆ மகளே, தங்கம் தந்த மணியே, உன் தாய் எனக்கு இன்பம் தந்தாள், நீ எனக்கு அறிவு தந்தாய் என்று கூறி மகளை அருகில் அழைத்து உட்கார வைத்துக் கொண்டார் கலெக்டர் பொன்னம்பலம். அடுத்த வாரத்தில் மிஸ் சுந்தரிக்கும் மிஸ்டர் திருமலைசாமிக்கும் கலெக்டர் பொன்னம்பலம் சுயமரியாதை திருமணம் நடத்தி வைத்தார். நேர்களே, இத்தோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது. உங்களில் சில பேருக்கு இந்த கதை பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு இந்த கதையில மாற்று கருத்து இருக்கலாம். 1939 எழுதிய இந்த கதை இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் பொருந்தாம இருக்கலாம். ஆனாலும் இந்த கதையோட கரு, உணர்ச்சி பூர்வமான இந்த கதையின் இலக்கு இன்னும் நம்ம நாட்டு மக்களை முழுமையா போய் சேரல அப்படிங்கிறது தான் உண்மையான அவலநிலை. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்னாடி மறுபடியும் ஒரு சின்ன ரிமைண்டர், நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க. மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் பிரதீப்.